சேர்ந்துரும், ஆட்டுக்குட்டி ஆசாரியருக்கு சேர்ந்துரும். போட்டிருக்கீங்க லேவியர் ஆகமத்தில் 23வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. இன்னும் வருது. ஆக இது இருந்தா நம்ம தெரியல என்னன்னு கேட்டா, வர்ணாசிரம தர்மமா தீண்டாமையா? இங்க கடவுளையில பிரிச்சு வச்சிருக்காரு மனுஷன ஜாதி ஜாதியா? இந்த மாதிரி உள்ள சித்தாந்தம் உள்ள புஸ்தகத்தை பற்றி நம்முடைய நிலை என்ன? நம்முடைய கேள்வி. ஐயா ஜெபமணி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம், நான் தீண்டாம எதிர்த்தேன்கிறாரு. ஜெபமணி தீண்டாம எதிர்ப்பவரா இல்லையா என்பது அல்ல இங்க பிரச்சனை. இந்த புஸ்தகம் இறை வேதமா இல்லையா தான் கேள்வி. அவர் தீண்டாமைக்கு எதிராக போராடி இருக்கலாம், அவர் வேற என்னென்னமோ சாதனைகள் செஞ்சிருக்கலாம், நாமெல்லாம் செய்யாத கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஜெபமணி ஐயா எத்தகைய தகுதி வாய்ந்தவர் அதை பத்தி நாங்க பேசவே இல்லை. ஜெயினுள் எவ்வளவு சின்ன பையன் அதை பத்தியும் பேசல. இது வேதம்தானா? இந்த போதனை சரியா? சரி தூக்கி போடு, சரின்னா செயல்படுத்து. ரெண்டுல ஒண்ணு, சரின்னு சொன்னா செயல்படுத்து, இல்லையா தூக்கி போடு. அதான் முடிவு. வேதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நினைவுல கொள்ளணும். நாங்க அப்படி சொல்லல, நாங்க அப்படி சொல்லணும்னா என் வேதம்னு சொல்றேன், நான் அப்படி நடக்கிறது இல்ல, நான் அப்படி நடக்கிறது இல்லைங்கிறது அல்ல இதுக்கு பதில். இதுக்கு பதில் இது உண்டா, இது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல இருக்கு இந்த சரக்கு, ஒண்ணும் இந்த சரக்கு இல்ல, போய் சொல்லிட்டோம்னு சொல்லுங்க, அதை நிரூபிங்க. இருக்கத்தான் செய்யுது, எவனோ நுழைச்சுதான் சொல்லுங்க, அப்படியாவது சொல்லுங்க. இதை நீக்கிட்டு மத்தது மட்டும் வேதம்டாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்க, இது மட்டும் போய் மீது எல்லாம் வேதம்டாவது சொல்லுங்க, அப்போ நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆக இப்படித்தான் இருக்க பதில் சொல்லணுமே தவிர, தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விஷயங்களை சொல்றது சரியில்லை. இதே கலாச்சாரம் புதிய ஏற்பாட்டையும் கூட பிரதிபலிக்குது. நான் முந்தைய சொல்லி இருக்கிறேன், வசனத்துல மத்தேயு 15:22-27 சொன்னேன். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் குணப்படுத்துங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? குணப்படுத்துறேன்னு சொல்லணும். ஈசா ஒரு நபியா இருந்தா அப்படின் சொல்லி இருப்பாங்க, தீர்க்க தரிசி நல்ல பண்பாடு உள்ளவரா இருந்தா குணப்படுத்துறேன்னு சொல்லணும், இல்லைன்னா அல்லாவுக்கு தான் முடியும்னு சொல்லணும், வேற ஏதாவது சொல்லணும். அவர் பயன்படுத்தினதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் பயன்படுத்திருக்க மாட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகள்ங்கிறது யாரு? யூதர்கள். நாய்க்குட்டிகள்ங்கிறது யாரு? கானானியர்கள். அப்ப இஸ்ரவேல் மாத்திரம் வந்து பிள்ளை, மீதி உள்ளவன்லாம் நாய்க்குட்டினா? இதான் ஆரியம், இதான் பிராமணியம். இந்த கலாச்சாரம் தான் உலகத்தை கெடுத்தது. இதை இயேசு சொல்லியிருப்பாரா? இயேசுடைய பெயர்ல எழுதினாத்தான் இந்த ஆரிய கலாச்சாரத்தை நிலைநாட்ட முடியுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்க பிள்ளைக்கு உள்ளத உன் பிள்ளைக்கு தர மாட்டேன்னு சொல்லணும், கொஞ்சம் நியாயம் வந்து கேட்கும் போது குறைஞ்சபட்சம் இயேசு எப்படி சொல்லிருக்கலாம்? என் பிள்ளைக்கு உள்ளத உன் பிள்ளைக்கு தர முடியாதுன்னு சொல்லலாம். அவர் பார்வையில எப்படி ஆயிருது? இஸ்ரவேலர்கள் எல்லாம் பிள்ளைனா, மீனு பேர்லாம் நாக்குட்டி, மிருகஜானியா, நம்ம உள்பட, ஜெபமணி ஐயா அவங்கவர்கள் உள்பட, நான் உள்பட, நடுவர் உள்பட, இங்க இருக்கிற யூத இனத்தை சேராத அவ்வளவு பேரும், உலகத்து மக்கள் அவ்வளவு பேரும் நாய்க்குட்டி. இந்த இஸ்ரவேலுங்கிற ஆரிய மாத்திரம் மனுஷன். இந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பேர் வேதம். சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க, இது வேதமா? இது வேதம் ஏத்துக்கிற முடியுமா? இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் முந்தைய விளக்கிட்டேன். இது போக இது வந்து இந்த கலாச்சாரத்தினுடைய போதனைகளுடைய லட்சணத்துக்கு சொன்னேன். இது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி என்ன இருக்கணும்னா, கடவுளுடைய வேதத்துல கேட்கும் போதே சிரிப்பு வரக்கூடிய, தப்புண்டு பளிச்சு தெரியக்கூடிய முட்டாள்தனமான செய்தி இருக்கக்கூடாது. கேட்டாலே என்ன கிறுக்கனா இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திய ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட தெரிவிக்க மாட்டோம், ஒரு புத்திசாலி சொன்னா அதை விட தெரிவிக்க மாட்டோம், ஒரு தீர்க்க தரிசி சொன்னா அதை விட தெரிவிக்க மாட்டோம். கடவுள் சொன்னா அவனை பிடிச்சி அனுப்புடா கீழ் பார்க்கறதுக்கு. கடவுளுடைய வேதத்துல கடவுளை கீழ்பாகத்துக்கு அனுப்பக்கூடிய லட்சணத்துல செய்தி இருக்கு. பாருங்க, நான் போட்டுக்கிறேன் சட்டை. ஐயா ஜெபமணி அவர்கள் சட்டை போட்டிருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் இருக்குது, இவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சுன்னு ஒத்துக்குவீங்களா? குஷ்டரோகம் தான் தெரியுதா? தெரியாட்டி தொழு நோய், தொழு நோய்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த தொழு நோய் வந்து மனுஷனுக்கு ஏற்படும்னா நம்ப முடியும். இது ஆறு மாட்டுக்கு ஏற்படுதுன்னு சொன்னாலும் அதை பத்தி தெரியாம நம்பிக்கிறவன் செய்யணும். இந்த கர்ச்சிப்புக்கு தொழு நோய் தான் எவனாச்சும் நம்புவானா? இந்த மைக்கிக்கு தொழு நோய் இருக்கா எவனாச்சும் நம்புவானா? பைபிள் சொல்றது அதை நம்புறாங்க. படிங்க, தாஞ்சியார் படிங்க, தாஞ்சியாரு படிங்க.
லேவிய ரகமம். லேவிய ரகமத்துல நல்ல கவனமா கேளுங்க, சிரிக்காம கேளுங்க. லேவிய ரகமத்துல 13:47 முதல் 13:50 வரைக்கும் படிங்க, அதை கேளுங்க. எப்படி தமாஷா இருக்குன்னு கேளுங்க. கடவுள் சொல்ற வார்த்தை சட்டைக்கு குஷ்டம், கைலிக்கு குஷ்டம், பாவாடைக்கு குஷ்டம், பாவாடைக்கு தொழுநோய் வருதான். அது மாத்திரம் இல்ல, அந்த தொழுநோய்க்கு பரிகாரம் வேறு சொல்லி தரப்படுது. அது தமாஷா இருக்கு, அதை கேளுங்க. 47:50 படிங்க. 13:47 வஸ்திரத்திலாவது, பஞ்சநூல் வஸ்திரத்திலாவது, ஆட்டுமயில் வஸ்திரத்திலாவது, பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிலான பாவிலாவது, ஊடையிலாவது, ஒரு தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி, வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாலிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும், அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அளிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும். அதாவதுங்க, சட்டைக்கு பரிகாரம் சொல்லி பாருங்க. அதாவது என்னது, கம்பளி ஆடையிலையோ பஞ்சு ஆடையிலையோ பின்னிய துணியிலையோ கம்பளி துணியிலையோ தோல்லையோ எந்த பொருளாவது பச்சை நிறமாயிருந்தா அது சிவப்பு நிறமாயிருந்துச்சுன்னு சொன்னா அது துணிக்கு ஏற்பட்ட குஷ்டரோகமே. அதை என்ன செய்யணும், நம்ம ஆச்சாரி லேவியர் இருக்காருல்ல அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணுமா. அவர் என்ன செய்வார், சட்டைய ஒரு வாரத்துக்கு அடைச்சு வைக்கிறார், லாக்அப்ல ஒரு வாரத்துக்கு அந்த துணியை அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்ச பிறகு திருப்பி ஆசாரியன் பார்க்கும் போது அதுல அந்த ரோகம் அதிகப்படவில்லை என்று கண்டார், ரோகம் உள்ளதை துவைக்க சொல்லி அதை மறுபடியும் 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். அது துவைக்கப்பட்ட பின் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். பார்க்கும் போது அந்த ரோகம் பரவாது இருந்தால், அதன் நிறம் மாறாது இருந்தால் அது அசுத்தமே, நெருப்பினால் அதை சுத்தரிக்க வேண்டும். இப்படி சட்டைக்கு பச்சை கலர்ல சேப்பு கலர்ல என்ன செய்யுமா, குஷ்டரோகம் பிடிக்குமா, அதுக்கு பரிகாரம் படிச்சு பாருங்க. நிதானமா படிச்சு பாருங்க, போய் சிரிப்பு தான் ஒரு 13 லேவிய ராகமும் 13:47-50 வரைக்கும் படிங்க. ஆடைக்கு குஷ்டரோகம் வரும், ஒரு கீழ்பாக்கத்தில் உள்ள கேஸ் ஒருத்தன் சொல்ல மாட்டான், யாவற்றையும் படைத்த கடவுள் சொல்லுவானா, இது கடவுளுடைய வேதமா, ஒரு அறிவாளி சொல்ற விஷயமே இல்லை. இது சட்டைக்கு குஷ்டம், வேட்டைக்கு குஷ்டம்னு வீட்டுக்கு கூட குஷ்டம் வருது, வேட்டைக்கு மட்டும் இல்லைங்க வீட்டுக்கும் குஷ்டம் வருது சொல்றாருங்க, வேதத்துல இருக்குங்க. வீட்டுக்கு குஷ்டம் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வருது, வீட்டுடைய குஷ்டம் 14:34 இருந்து 57 வரை இருக்கு. ஒருத்தனுடைய வீட்டுக்கு குஷ்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது, ஆளுக்கு இல்ல வீட்டுக்கு தொழுநோய் ஏற்பட்டா என்ன செய்யறது, அதுக்கு பரிகாரம். வீட்டுக்கு தொழுநோய் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு, எடுங்க படிச்சு காட்டுங்க. லேவிய ராகமத்துல 14 அதிகாரத்துல 34-57 வரைக்கும் படி, எல்லாம் தெரியணும், பச்சைய வெளியே வரணும் எல்லாம் வேகம் நடந்த 34-57. நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்த்து போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டுச் சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி
செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும், வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த